அலைக்கும் வலைக்கம் வாங்க சுவையான சாம்பார் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் சொல்ற ரேஷுவோட நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா நீங்களும் டேஸ்டியான ஒரு சாம்பார் சாதத்தை ஈஸியா செய்யலாம் வாங்க அதுக்கான அளவுகளை பாத்துரலாம் கால் கிலோ அரிசிக்கு இது ஒரு கப் வருது கால் கிலோ ரைஸ்க்கு நூறு கிராம் துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் அதே நூறு கிராம் கிளாஸ் கால் டம்ளர் அளவுக்கு பைத்தம்பருப்பு சேர்த்துருக்குறேன் மூணுத்தையும் கழுவி எடுத்துக்கலாம் இது கூட ரெண்டு இன்ச் அளவுக்கு வர அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து மூணு விசில் விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான காய்கறிகள் என்னென்ன பார்த்துக்கலாம் பீன்ஸ் கேரட் இது போல் பெருசாக அரிஞ்சுக்கோங்க வெங்காயத்தை கடிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இனிப்பு சுவையாக இருக்கும் வெங்காயத்தை இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கும் இந்த மாதிரி சின்னதாகவும் அரிஞ்சிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா மீடியம் சைஸ் தக்காளி மூணு இந்த மாதிரி வாக்கில் தான் நீங்கள் அரிஞ்சிக்கணும் ஒவ்வொரு சமையலுக்குமே இந்த வெங்காய தக்காளி அறிகிற அளவு கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி காஞ்சதுமே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு பத்து பல்லு பூண்டு இடித்து அதுக்குள்ளே சேர்த்து நல்லா வதங்கினதும் கத்திரிக்காய் போட்டுக்கலாம் அதுவுமே நல்லா இந்த கூட வதங்கி வரணும் நான் இந்து உப்பு தான் யூஸ் பண்ணுறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளியை ஊற வச்சுக்கிறேன் பாருங்கள் இது போல் நல்லா வதங்கி வரணும் கத்திரிக்காய் அப்போ நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் அது வதங்கனது கேரட் பீன்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூட கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் அதுக்கிடையில் நம்ம அது ரைஸ் எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கொல இருக்கும் டேஸ்ட் வைஸ் இருக்கு நல்லாவே இருக்காது மசாலாவும் அதில் பிடிக்காது இந்த பதத்தில் தான் இருக்கணும் பாருங்கள் காய்கறி விந்துருச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு புளியை சேர்த்துக்கலாம் புளியை சேர்த்து ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி வந்தாலே போதும் இது போல் ஒரு கொதி வந்தால் போதும் இது ஃபுல்லாக அப்படியே போட்டு கிண்டக்கூடாது ரெண்டு பேட்சாக பிரிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டு நல்லா கிளறிக்கலாம் நெக்ஸ்ட் பேட்ச்சும் போட்டுக்கலாம் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விடணும் கிளறும் போது எவ்வளோ மாய்ச்சராக இருக்குன்னு இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டும் இருக்கும் இது கூட ஃப்ளேவர்க்காக நான் கொஞ்சம் போல் மல்லி இலையை சேர்த்துக்கிறேன் நல்லா ஈவினிங் வரைக்கும் நல்ல ஒரு ஈரத்தன்மையோடு இருக்கணுன்னா ஹோம்மேட் கீ தான் நான் சேர்த்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துப்போம் கடைசியாக போல் ஒரு கொத்து கருவேப்பிலையோ சேர்த்திங்கன்னா வாசனையாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது போல தான் இருக்கணும்